Hi students, greetings from Sir Suggestion Academy 12th Chemistry Unit 5. அதோட டாபிக் ஐசோமரிசம் அண்ட் கோஆர்டினேஷன் காமன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிக்க வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஐசோமரிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஐசோமரிசம் இஸ் த ஃபினாமினன் இன் விச் மோர் தன் ஒன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டியூ டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லைகன்ஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா தெரியும், மோர் தென் ஒன் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு என்ன இருக்குது, சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா மாலிகுலர் ஃபார்ம்லா ஒரே மாலிகுலர் ஃபார்ம்லா நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஒரே மாதிரி இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கு எப்படி இருக்கணும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். இப்போ மூணு இனத்துக்கு H2O-னா மூணு இனத்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். வாட்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மாலிகுலர் ஃபார்ம்லா சேமாக இருக்குது, கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்ம்லா சேமாக இருக்குது, பட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது வேரி ஆகுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி வேரி ஆகுதுன்னா, நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி நம்ம லைகன்ஸை ப்ளேஸ் பண்ணும். அந்த லைகன்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது அதோட பொசிஷன் ஒன்றுக்கு ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள், CO NH3 5 NH3ங்கிறது 5 இருக்குது, ஸோ ஒரு CL அப்படிங்கிறத வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி இருக்குது, இது வந்து என்னது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை வெளியே ஒரு கவுண்டர் அயன்லாம் விட்டுரும், இதை மட்டும் கோஆர்டினேஷன் என்டிட்டியை மட்டும் எடுத்துப்போம். இதில் CO-ங்கிறத சென்டரில் ப்ளேஸ் பண்ணுவோம். NH3-ங்கிறத இந்த மாதிரி ஆறுனா இருக்கிற இடத்துல NH3 எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு CL எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த CL ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதே CL இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் நம்ம எம்ஐ எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும், எப்படி எழுதினாலும் CO NH3 5 CL. இந்த NH3 5 எங்கே எந்த இடத்துல வேணாலும் போடலாம், அதே மாதிரி இந்த CL எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எழுதக்கூடியது ஒரே வேலை தான் எழுத போகிறோம், சரிங்களா? ஸோ இதுதான் ஐசோமரிசம். இந்த ஃபினாமினா தான் என்ன சொல்கிறாங்க, ஐசோமரிசம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஐசோமரிசம் எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமரிசம். அகெயின் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு அயனைசேஷன், ஹைட்ரேஷன், லிங்கேஜ், கோஆர்டினேஷன். ஸ்டீரியோ ஐசோமரிசம்னா ஜியாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் பற்றி பேச போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோட் பை திஸ் ஸ்டீரியோ ஐசோமரிசம், அதுக்குள்ள ஜியாமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வரும், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வித் சேம் ஃபார்முலா. கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட ஃபார்முலா எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது, பட் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் கனெக்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் அவங்க கான்ஸ்டிடியூண்ட் ஆட்டம்ஸ் இருக்காது, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ். இதோட என்னோட நேம் என்னென்னா கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து லிங்கேஜ் ஐசோமர்ஸ். திஸ் டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் அரைஸ் வென் அன் ஆம்பிடென்டிட் லைகண்ட் இஸ் பாண்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் த்ரூ எய்தர் ஆஃப் இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம்ஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்னா, நான் சிம்பிளாக இந்த கான்செப்ட் சொல்லிடுறேன். ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது, ஒரு லைகண்ட் இருக்குது. இந்த லைகண்ட் வந்து என்னாகும், எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும், இவங்க வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து யாருக்க NO2 இருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இதில் பார்த்தீங்கன்னா CO NH3 NO2 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எது, CO சென்டரில் வந்துடும் இல்லையா. இதை சுற்றி டோட்டலாக எத்தனை மாலிகுலர் வரும், 6 லைகண்ட் வந்து 6 இருக்குது, 6 லைகண்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 5 NH3, இந்த NH3 எங்கே வேணாலும் வரலாம். 5 NH3 நம்ம இந்த மாதிரி இங்கே இந்த இடத்துல NH3. ஸோ அகெயின் இங்கே NH3, இங்கே NH3 போட்டுடுறேன். ஸோ 5 NH3 போட்டாச்சு. இனி ரிமைனிங் ஒரே ஒரு NO2 இருக்குது. ஸோ இந்த NO2 பார்த்தீங்கன்னா இதில் யார் எலக்ட்ரான் டோனராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனை எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், ஆக்சிஜனை எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், புரியுங்களா? அதாவது NO2 இருக்கும் இல்லைனா ONO இருக்கும், புரியுதுங்களா? NO2 இதை எழுதலாம் இல்லைனா ONO எழுதலாம், போத்தா சேம். NO2ங்கிறது நைட்ரஜனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், ஆக்சிஜனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ எலக்ட்ரானை யார் டொனேட் பண்ணுவாங்களோ அவங்க தான் இது பக்கத்தில் இருப்பாங்க. அதாவது கோபால் மெட்டல் ஆட்டம் கூட டேரெக்டாக லிங்க் ஆகிருக்கிறது யாருன்னா, யார் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவாங்களோ அவங்க தான் வந்து மெட்டல் ஆட்டம் கூட டேரெக்டாக லிங்க் ஆகிருப்பாங்க. ஸோ நைட்ரஜன் இப்படியும் எழுதலாம், இதில் இந்த நைட்ரஜன் பதிலாக இதில் வந்து ONO எழுதுனாலும் தப்பு கிடையாது. ONO எழுதுனா அப்போ யார் டொனேட் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளேஸில் அப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எழுதும்போது இந்த பிளேஸில் நம்ம NO2 எழுதினாலும் தப்பு கிடையாது. இதே மாதிரி NO1 எழுதுனா இந்த இடத்துல கோபால்ட் வரும், சுற்றி NH3, இங்கே ஒரு NH3, இங்கே ஒரு NH3, ஸோ இங்கே ஒரு NH3 இதை லிங்க் பண்ணால் இந்த மாதிரி வரும், இங்கே ஒரு NH3 இருக்கும். ஸோ நான் அதை கிளியராக போடலை, நீங்கள் போடும்போது கிளியராக போட்டுக்கோங்க. NH3 இருக்கும்,
ஸோ என்ன இடத்துல NO2க்கு பதிலாக எப்படி இருக்கும், ONO இருக்கும். இதை தான் அவங்க டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. This type of isomers arise when an ambidentate ligand is bonded to the central metal atom or ion through either of its two different donor atoms. Ambidentate ligand னால என்னது, ரெண்டு டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம் இருக்கும். யார் டோனர் டொனேட் பண்ணுறா அவங்க, ஒரு ஆள். நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம், NCS. இங்கே வந்து நைட்ரஜனும் டொனேட் பண்ணலாம், சல்ஃபரும் டொனேட் பண்ணலாம். ஸோ டைனைட், இங்கே வந்து மெட்டல் ஆட்டம் இருக்கும், நைட்ரஜன் டொனேட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். இதே இதை சல்ஃபர் டொனேட் பண்ணால் இதை சேஞ்ச் ஆகும், ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். எஸ் இங்கே வந்துடும், சி அதே இடத்துல இருக்கும், என் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்ன சொல்கிறாங்க, ஆபிடேட்டட் லைகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது, அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நீங்கள் கிளியராக பார்த்துட்டு வாங்க. ஆம்பிடேட்டட் லைகன்னா நான் ஃபோர்த் வீடியோவில் போட்டிருப்பேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கீழே வர டாபிக் வந்து, செகண்ட் டாபிக் வந்து கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிஸ் கிடையாது, லிங்கேஜ் ஐசோமர் படிக்க போகிறோம், கோஆர்டினேஷன் ஐசோமர் படிக்க போகிறோம், தென் வந்து அயனைசேஷன் ஐசோமர்ஸ், தென் வந்து ஹைட்ரேஷன் ஐசோமர்ஸ் இல்லைனா சால்வேட் ஐசோமர்ஸ். இந்த மாதிரி நாலு ஐசோமர்ஸ் படிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி லிங்கேஜ் பார்த்தாச்சு, இப்போ பார்க்க போகிறது கோஆர்டினேஷன். திஸ் டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் அரைசஸ் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஹேவிங் போத் த கேட்டயான் அண்ட் ஆனயன்ஸ் காம்ப்ளெக்ஸ் அயன். இந்த மாதிரி கேட்டயானும் காம்ப்ளெக்ஸ் அயனாக இருக்கும், ஆனயானும் எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அயனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேட்டயான், கேட்டயானா, ஏன்னா இது நியூட்ரல் மாலிக்குல், கோபால்ட்டுக்கு வந்து பிளஸ் டூ இல்லையா. அப்போ இதில் வந்து இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ இருக்கும், இதோட இதுக்கு மொத்தமாக பிளஸ் டூன்னு இருக்கும். ஸோ இதை கேட்டயான்னு சொல்கிறோம். குரோமியம் பார்த்தீங்கன்னா குரோமியமுக்கு வந்து பிளஸ் த்ரீ, பட் சிஎனுக்கு வந்து எவ்வளோ, மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் இன்டூ சிக்ஸ் எவ்வளோ, மைனஸ் சிக்ஸ், மைனஸ் சிக்ஸ் பிளஸ் த்ரீ, இது மைனஸ் த்ரீயாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து ஆனயான் பார்ட்டு, இந்த பார்ட் வந்து கேட்டயான் பார்ட்டு, சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேட்டயான் காம்ப்ளெக்ஸ் ஆனயான் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய லைகன்ஸ் வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. லைகன்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அதே இடத்துல தான் இருக்கும். லைகன்ஸ் வந்து இங்கே இருக்க லைகாண்ட், என்ஹெச் த்ரீ வந்து இங்கே போகும், இங்கே இருக்கக்கூடிய சிஎன் சிக்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் என்ன சொல்கிறாங்க, கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? திஸ் டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் அரைஸ் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஹேவிங் போத் த கேட்டயான் அண்ட் ஆனயன் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் அயன்ஸ். கேட்டயானும் ஆனயன் ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் அயனாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று தான் காம்ப்ளெக்ஸ் அயனாக இருக்கும், மற்றது வந்து சிம்பிள் அயனாக இருக்கும். த இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஒன் ஆர் மோர் லைகன்ஸ் பிட்வீன் த கேட்டயானிக் அண்ட் ஆனயானிக் கோஆர்டினேட்ஸ் என்டிடிஸ் ரிசல்ட் இன் டிஃபரெண்ட் ஐசோமர்ஸ். அதாவது இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஒன் ஆர் மோர் லைகன்ஸ் பிட்வீன் த கேட்டயானிக் அண்ட் ஆனயானிக். கேட்டயான்லேருந்து ஒன்று ஆனயானிக் போகுது, ஆனயானிக்லேருந்து ஒன்று கேட்டயானிக் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. இது எக்ஸ்சேஞ்ச் ஆனப்போ எப்படி இருக்கும்னா, சிஓ அப்படியே இருக்கும், இந்த சிஎன் சிக்ஸ் இங்கே வரும், சிஎன் சிக்ஸ் இங்கே வரும், அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், இந்த சிஆருங்கிறது அதே மாதிரி அப்படியே இருக்கும், இந்த என்ஹெச் த்ரீங்கிறது இங்கே போகும், அப்போ என்ஹெச் த்ரீங்கிறது இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் என்ன சொல்கிறாங்க, கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நமக்கு அந்த சென்ட்ரல் இதில் இதில் போட்டிருக்கிறது எனக்கு ஏதோ தப்பு மாதிரி தெரியுது. இதில் ஆர்டர் கரெக்ட், ஆக்சுவலாக இது ஃப்ரண்ட்டில் வரணும், இது ரெண்டாவது வரணும், அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஓகே. பட் வந்து நமக்கு இவங்க இது நம்ம கான்செப்ட் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ட் தான் இங்கே போயிருக்கு, குரோமியம் இங்கே வந்த மாதிரி இருக்குது, புரியுதுங்களா? அப்படி வரக்கூடாது, அவங்க அதிலே கொடுத்துருக்காங்க. லைகன்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், சென்ட்ரல் மெட்டல் நம்ம ஆட்டம் அதே மட்டத்தில் தான் இருக்கணும். ஸோ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரோமியம் கோபால்ட்டுங்கிறது அப்படியே தான் இருக்கணும், பட் இங்கே வந்து ஆப்போசிட்டில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க, இது ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல வர மாதிரி, அடுத்தது கோபால்ட் வர மாதிரி. இந்த குரோமியம் கூட இருக்க லைகண்ட் வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த சைடு வரணும். இந்த கோபால்ட் கூட இருக்கக்கூடிய லைகண்ட் வந்து, இந்த குரோமியம் கூட இருக்கிற லைகண்ட் வந்து இந்த சைடு வரணும். இந்த லைகன்ஸ் வந்து எங்கே வரணும், இங்கே வரணும். தேர்ட் டைப் தான் என்னென்னா அயனைசேஷன் ஐசோமர்ஸ். திஸ் டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் அரைசஸ் வென் அன் அயனைசேஷபிள் கவுண்டர் அயன். கவுண்டர் அயன்னா தெரியுங்களா, ஒரு லைகண்ட் இருக்கும், அதுலேருந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது வந்து கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே இருக்கும், வெளியே ஒரு அயன் இருக்கும், அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவுண்டர் அயன்னு சொல்கிறாங்க. வென் அன் அயனைசபிள் கவுண்டர் அயன் இட் செல்ஃப் கேன் ஆக்ட் ஆஸ் எ லைகண்ட். இந்த அயனைசபிள் கவுண்டர் அயன் என்ன பண்ணோம்னா லைகண்ட் ஆக்ட் ஆகும். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சாஃப்ட் சச் கவுண்டர் அயன்ஸ் வித் ஒன் ஆர் மோர் லைகன்ஸ் இந்த கோஆர்டினேஷன் என்ட்ரி வில் ரிசல்ட் இன் அயனைசேஷன் ஐசோமர்ஸ். ஸோ எங்கே வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கவுண்டர் அயன், இந்த கவுண்டர் அயன் வந்து லைகண்டாக ஆக்ட் ஆச்சுன்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க, அயனைசேஷன் ஐசோமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் அயனுங்கிறது இது, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் அயனுங்கிறது என்ன பண்ணுது, இதில் வந்து சிஆர் குரோமியம் இருக்குது, ஒரு அமோனியா இருக்குது, ஒரு குளோரைட் இருக்குது, அதே மாதிரி ஒரு ப்ரோமைட் இருக்குது. இந்த ப்ரோமைடுங்கிறது வெளியே வருது, ப்ரோமைடுங்கிறது கவுண்டர் அயனாக மாறுது, கவுண்டர் அயன் வந்து லைகண்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதா என்னென்னா அயனைசேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், வெளியே இருக்கிறது அயனைசபிள், உள்ளே இருக்கிறது நான் அயனைசபிள்.
ஸோ இது வந்து அயனைசபிள் வந்து நான் அயனைசபிளாக மாறுது, நான் அயனைசபிளில் இருக்க ப்ரோமியம் ப்ரோமைட் வந்து வெளியே வருது. இங்கே அதே மாதிரி தான் டூ பிஆர் இருக்கு, பிஆர் டூ இருக்கு. அப்போ அதை பிஆர் பிஆர்னு எழுதியாச்சுன்னா ஒரு பிஆர் வெளியே வருது, அதே மாதிரி வெளியே இருக்க கவுண்டர் அயன் சிஎல் என்ன பண்ணுது உள்ள போகுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா அயனைசேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோமைட் டூ என்ன போகுது உள்ள போகுது, இன் திஸ் கமன் போத் பிஆர் அண்ட் சிஎல் ரெண்டுமே வந்து அயனைன்ஸா ஹேஸ் த எபிலிட்டி டு ஆக்சஸ் அண்ட் லைகண்ட் அண்ட் எக்ஸிஸ் ஆஃப் தீஸ் டூ அயன்ஸ் ரிசல்ட் இன் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். ஸோ லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சால்வேட் ஐசோமர்ஸ். The exchange of free solvent molecules such as water, ammonia, alcohol, etc. in the sequestered lattice with a ligand in the coordination entity will give different isomers. அதாவது the exchange of free solvent molecules. ஒரு ஃப்ரீ சால்வன் மாலிகுல்ஸ், ஃப்ரீ சால்வன் மாலிகுல்ஸ்னா என்ன சொல்கிறாங்க, வாட்டர் சொல்கிறாங்க, அமோனியா சொல்கிறாங்க, ஆல்கஹால் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரீ சால்வன் மாலிகுல்ஸ் வந்து என்னாகுது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அதாவது இந்த கிறிஸ்டலைஸ் வித் லைகண்ட் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குரோமியம் H2O6ங்கிறது இருக்குது, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு H2O, H2O ஆரன் இருக்குது, அதுலேருந்து ஒரு H2O வெளியே போகுது. இங்கே இருக்கக்கூடிய மூணு குளோரினில் ஒரு குளோரின் உள்ளே வருது, புரியுதுங்களா? ஸோ CrH2O 5 ஆயிடுச்சு, ஒன்று வெளியே போயிடுச்சு, ஒரு குளோரின் உள்ளே வந்துடுச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா CrH2O 4 ஒரு குளோரின் வெளியே போகுது, சாரி ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் வெளியே போயிருக்கு, ரெண்டு வாட்டர் மாலிக்குள் வெளியே போயிருக்கு, ரெண்டு குளோரின் உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சால்வேட் ஐசோமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் சால்வேட் ஐசோமர்ஸ்னால் இதில் வாட்டருக்கு பதிலாக அமோனியா இருக்கலாம், இல்லை ஆல்கஹால் இருக்கலாம். ஸோ வாட்டர் இருந்ததுன்னா அதோட நேம் என்னென்னா ஹைட்ரேட் ஐசோமர்ஸ். திஸ் டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் ஆர் கால்ட் சால்வேட் ஐசோமர்ஸ். இஃப் த சால்வெண்ட் மாலிகுல் இஸ் வாட்டர், சால்வெண்ட் மாலிகுல் வந்து வாட்டராக இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறாங்க ஹைட்ரேட் ஐசோமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இன்கேஸ் இப்போ வந்து வாட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது நேம் வேறு ஏதாவது ஆல்கஹாலோ அமோனியாவோ இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறாங்க சால்வேட் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.